வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நல வாழ்வு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வாதம், பித்தம் மற்றும் கபம், இதனை சமன் செய்யும் வழிகள். சித்த மருத்துவ முறையில் நோய்களை கணிப்பதற்கு வாதம், பித்தம், கபம் என்ற நாடிகளை பயன்படுத்தினார்கள். வாதம் ஒரு மாத்திரை அளவு, பித்தம் அரை மாத்திரை அளவு மற்றும் கபம் கால் மாத்திரை அளவு. இது நாடியின் அளவாகும். இந்த அளவுக்கேற்ப நாடிகள் துடித்தால் உடலில் நோய் இல்லை என்று அர்த்தம். இந்த அளவுகளை விட கூடவோ அல்லது குறையவோ அல்லாமல் சமன் செய்யும் வழிகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் கொண்டிலில் கோளை ஊன்றி குறுகி நடப்பவனும் கோளை வீசி குழாவி நடப்பானே என்று சித்தர்கள் எளிய முறையில் கூறியுள்ளார்கள். அது என்ன சொல்ல வராங்கன்னா, காலையில இஞ்சி, மதியம் சுக்கு, இரவில் கடுக்காய், இதை ஒரு மண்டலம் சாப்பிட வேண்டும். அது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இஞ்சி, அதாவது இஞ்சியின் மேல் தோலை நீக்கிவிட்டு இஞ்சி சாறு 15 மில்லி, அதாவது 3/3 தேக்கரண்டி அளவு எடுத்து அதே அளவு தேன் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இது பித்தத்தை சமன் செய்யும். அதாவது பித்தம் அதன் அளவிலிருந்து மாறுபடும் பொழுது உயர் ரத்த அழுத்தம், டிப்ரெஷன் மற்றும் அல்சர் இந்த மாதிரியான நோய்கள் உருவாகும். மேற்கூறிய முறைப்படி இஞ்சி சாப்பிட்டோம்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததாக மதியம் சுக்கு, சுக்கின் மேல் தோலை சீவிவிட்டு சுக்கை பொடி செய்து 1/2 தேக்கரண்டி வெந்நீருடன் கலந்து மதிய உணவிற்கு முன் சாப்பிட வேண்டும். இது வாதத்தை சமன் செய்யும். அதாவது வாதம் அதனுடைய அளவிலிருந்து மாறுபடும் பொழுது கழுத்து வலி, மூட்டு வலி, ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அடுத்ததாக இரவு கடுக்காய், கடுக்காய்க்கு அகன் 5 அப்படின்றதுனால அதனுடைய கொட்டையை மட்டும் நீக்கிவிட்டு கடுக்காயை பொடி செய்து 1/3 தேக்கரண்டி அளவு வெந்நீருடன் கலந்து இரவு படுப்பதற்கு முன் சாப்பிட வேண்டும். இது கபத்தை சமன் செய்யும். அதாவது கபம் அதனுடைய அளவிலிருந்து மாறுபடும் பொழுது சளி, இருமல், மூக்கடைப்பு, ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ மேற்கூறிய மூன்றும் மேற்கூறிய முறைப்படி ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடலில் நோயின்றி இளமையுடன் புத்துணர்ச்சி நீண்ட நாட்கள் வாழலாம். அடுத்ததாக வாதம், பித்தம் மற்றும் கபம் இதனை சமன் செய்யறதுக்கு உணவு வழிமுறைகள் என்ன பின்பற்றலாம் என்பதை அடுத்த வீடியோவில் நாம் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்த மருத்துவர் அஸ்வின். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.